Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சவுகார்பெட்ல என்னென்ன வாங்கணும்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு ரஷ்ஷான ஏரியா. இத்தனைக்கும் நாங்கள் வீக் டேஸில் தான் போனோம். செம்ம ரஷ்ஷாக இருந்தது. பார்க்கிங்கு கூட இடம் இருக்காது அங்கே. அப்புறம் ஃபஸ்ட்டு சரி சாப்பிட்ருவோம், நடக்க போக போக பசி எடுக்கும்ன்றதுக்காக ஒரு சாட் ஐட்டம்ஸ் வாங்கிறதுக்காக வந்தோம். அங்கே பார்த்தா ஹாட்டான பாதாம் மில்க், கச்சோரி, சமோசா மிக்ஸு, அப்புறம் ஹாட் ஜிலேபி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அவங்க பாருங்கள் கச்சோரி பாருங்கள், அப்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. அதில் வந்து சுண்டல் அதை சேர்த்து ஆட் பண்ணி கொடுக்குறாங்க மிக்ஸ் மாதிரி, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பிளேட் வந்து 25 தான் ஈச்சு, ரொம்ப டேஸ்டாக இருந்தது. அதே மாதிரி தஹி பூரி, அது எல்லாமே அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 25 தான். இது வந்து பார்த்திங்கன்னா லஸ்ஸி, ரொம்ப டேஸ்டாக இருந்தது. ரோஸ் மில்க்கும் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே இருந்த ஷாப். இது ஹாட் ஜிலேபி ரொம்ப கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ்ஸு லெஹெங்கா எடுக்கலான்ட்டு ஒரு ஷாப்புக்கு போனோம். அந்த ஷாப் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணுறேன் எந்த கடைன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹந்தி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ரேட்டும் ரொம்ப சீப் தான். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். ஃபைனலாக நம்ம லெஹெங்கா வாங்கியாச்சு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன வாங்கணும் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த ஷாப்பில் தான் வாங்கினோம், டிசையர் ஸ்டுடியோன்ட்டு. இப்போ நாங்கள் ஈவினிங் வந்தோம். எல்லா ஷாப்பிங் முடிச்சுட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சு. எல்லாம் கொஞ்சம் டயர்டும் ஆகிட்டோம். இதுதான் இந்த ஏரியா. நைட்டு 10 பக்கம் ஆக போகுது. பட் இருந்தாலும் இவ்வளோ ரஷ்ஷாக எல்லா என்ன சொல்கிறது எல்லா ஷாப்பும் ஓப்பன்லேயே இருந்தது. அப்புறம் நம்ம அங்கே என்ன வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெக் செட் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருக்குது. ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி இதுக்கு ஸ்டட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. நெத்தி சுட்டி செட்டாக ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் போடும்போது. இது ஹேர் கிளிப்பு. இதுவும் நாங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்கினோம். ஒரே கடையில் தான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினோம். இப்போ காமிக்கிறது எல்லாமே 12 பீசஸ். தனியாக எதுவும் தரமாட்டாங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கேச்சர் இருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி தான், எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் ஹோல்சேலாக தராங்க. ரப்பர் பேண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் அங்கே இருந்துச்சு. அங்கே என்னால் கவர் பண்ண முடியல. குட்டி கடை தான், பட் ஆனால் வந்து செம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருந்தது. இந்த நெக் செட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்தது, ஸ்டட்டோடு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஸ்டட் செட் வாங்கினோம். ஃபுல்லுமே ஒரு 30 செட் பக்கம் இருக்குது. அப்புறம் பனானா கேச்சர் அந்த மாதிரிலாம் வாங்கினோம். குவாலிட்டி வைஸில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்தது. அப்புறம் குட்டீஸ் வந்து நெயில் பாலிஷ் எடுத்தாங்க ரெண்டு, அதுவும் பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருந்தது. ஸ்டட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபேன்சியாக இருக்கிற ஸ்டட்டு, அப்புறம் நார்மல் டிசைன்ஸு, ரெகுலர் யூஸ்க்கு போடுறது, ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போடணுன்னா அந்த மாதிரி இருக்கிற ஸ்டட்டு, எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 அந்த மாதிரி பிலோ ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஒரு 175 ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் செட்டு, ரெண்டு ஹேண்டுக்கும் ஃபுல்லாக வர்ற மாதிரி கோல்டன் ஸ்டோனில், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நாங்கள் அந்த கடையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே பேங்கிள் ஷாப் இருந்தது. முன்னாடி பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 கிராம் கோல்டு, அது எல்லாமே இருந்துச்சு. ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. லிப்ஸ்டிக்கு, மேட் லிப்ஸ்டிக், மேட் ஃபினிஷிங் வந்து இருந்தது. கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாக்யலட்சுமி சாரீ சென்டர்ன்ட்டு, எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மின்ட் ஸ்ட்ரீட்டு. அங்கே போனோம். அங்கே வந்து ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் தான் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. 150 to 200 ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது.
115 டு ஒரு 200 ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துட்டு போனோம். பட் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் அந்த லைனில் எங்கேயுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 200 மேலே இருந்தது. அப்புறம் டிசைர் ஷாப்ஸ் ஒன்றும் இல்லை, லெஹெங்கா அங்கே தான் வாங்கினோம். அது வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்கும் அந்த ஷாப்பு. பட் கலெக்ஷன்ஸ் வந்து செம்மையாக வச்சுருந்தாங்க. ஜஸ்ட்டு 1500 ஸ்டார்டிங்கு, ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி, ட்ரெஸ்ஸோட குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷோரூமில் போய் எப்படி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதில் பண்ணியிருக்க எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, அந்த நெட்டு கிளாத்து, உள்ளே கொடுத்துருக்கிற கிளாத்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எப்படி சொல்ல, பிரைடல் லெஹெங்காக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அங்கே எல்லாமே வச்சுருக்காங்க, சாரி, பிரைடல் லெஹெங்கா இந்த மாதிரி. அதுக்கு கொடுத்த ஷால் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தியாக, பார்டர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நெட்டு குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. அதில் பண்ணியிருக்க டிசைன்ஸ் ஒர்க் எல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு, அதுக்கு லைனிங்கும் கொடுத்துட்றாங்க. அதில் வந்து டிசைன்ஸும் இருந்துச்சு. இது ஃப்ரண்ட்டு, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு. நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அந்தளவுக்கு இருந்துச்சு. இதுதான் லைனிங் கிளாத்து, ஒரு மாதிரி சாட்டின் கிளாத் மாதிரி இருந்துச்சு லைனிங் கிளாத்து. பட் குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஷாப் டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சவுகார்பெட் சூப்பரான பிளேஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.